யாதுமுறை யாவரும் கேளு லாக்லடிஸ் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கொள்ளு சுண்டல் எப்படி பண்ண போகிறதுங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரு டம்ளர் அளவுக்கு கொள்ளை எடுத்து நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுருங்க, இல்லை நைட்டுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணுறதா இருந்துச்சுன்னா காலையிலேயே நல்லா ஊற வச்சுட்டு இதை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம க்ளீனாக எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இந்த இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்குன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா அந்த போர்ஷன் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் பச்சை மிளகாய் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு குக்கரை வச்சுட்டு ஊற வச்ச கொள்ளை நல்லா அலம்பிட்டு கல் இல்லாமல் இந்த மாதிரி போட்டு எடுத்து வேக வச்சு ஒரு 7-8 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு பேன் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் 1 பை 1 போட்டு வதக்கிட்டு அதில் கொள்ளையும் எடுத்து கொட்டி உப்பு போட்டு இறக்கணும்னா சூப்பரான ஹெல்த்தியான நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எள்ளும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக கொள்ளும் அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கொள்ளு சாப்பிடணும்னு சொல்லிட்டு பசங்களுக்கெல்லாம் இது கொடுக்குறதில்ல, அப்படி இல்லை. இது வந்து வெயிட்டில் அதிகமாக லாஸ் பண்ணும், ஆனாலுமே இதில் மெக்னீஷியம், பாஸ்பரஸ் நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூவாக இருக்குது, அதிகமாக இருக்கிறதுனால இதை பசங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் அதிகமாக இல்லாமல் 2 வீக்ஸ் ஒன்ஸு இல்லை மந்த்லி ஒன்ஸு அந்த மாதிரி கொடுத்தோம்னா தான் இதில் இருக்கிற எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கும். ஏன்னா இது குதிரைக்கு வந்து இதை ஃபுட்டாக கொடுப்பாங்க. குதிரையோட ஹார்ஸ் பவர் பற்றி நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், அவ்வளோ ஒரு வேல்யூ இதில் வந்து இருக்கிறதுனால அதை சாப்பிட்ற நமக்கும் பார்த்திங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பொடியாக, சட்னியாக, துவையலாக நிறையா எடுத்துக்கலாம். அப்படி இல்லாதவங்க வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணணுங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நீங்கள் பசங்களுக்கு இதை வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் இதையும் செஞ்சு கொடுங்க. இது வந்து கொஞ்சம் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அதனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது கூட சரி, இது கொள்ளு சாப்பிடும்போது நிறைய வாட்டர் கண்டென்ட் எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து பாடியில் ஹீட் அதிகமாக கொள்ளு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தேங்காய் பால் அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது ஹீட் அதிகமாக ஆகாமல் நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ ஹெல்த்தியான இந்த கொள்ளு சுண்டலை நீங்களும் வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் நீங்கள் செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் என் பெற்ற இன்பம் பெருகை வேகம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் என்னை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.